70s இந்திய வாகன சந்தைய போட்டியே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண வச்ச பைக் தான் ஜாவா பைக்ஸ். அதோட மாஸ் லுக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பைக்கை சேல்ஸ்க்கு கொண்டு வர போறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் பைக்கும் எப்பவுமே ஒரு லவ் இருந்துட்டு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு பாய்ஸோட லைஃப்ல பைக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. அண்ட் இன்னும் சொல்ல போனா பாய்ஸோட ஃபர்ஸ்ட் லவர்னு தான் பைக்கை சொல்லணும். 80s ரொம்பவே ஃபேமஸ் ஆன பைக்னா அது RX 100 அண்ட் ராயல் என்ஃபீல்ட் தான். குறிப்பா RX 100 சவுண்ட் தாங்க ஸ்பெஷலே. என்னதான் பொல்யூஷன் அண்ட் பெட்ரோல் சேவிங்ஸ்க்காக 2-stroke பைக்கை ஸ்டாப் பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருந்துட்டு தாங்க வருது. இப்படி மக்கள் கிட்ட பேராதரவு பெற்றிருக்க இந்த ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் கண்டினியூஸா புது மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு தாங்க வராங்க. எவ்வளவு மாடல்ஸ் வந்தாலும் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இவங்க தாங்க இருக்காங்க. பட் அந்த ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தையே கதிகலங்க வச்சிருக்க ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். லாஸ்ட் தேர்ஸ்டே ஒட்டுமொத்த இந்தியாவோட யங்ஸ்டர்ஸையும் மகிழ்ச்சியில மூழ்கடிச்ச ஒரு பெயர். சோசியல் மீடியால செம்ம வைரல். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாராலையும் சொல்லப்பட்ட ஒரே பெயர்னா அது ஜாவா தான். ஜாவா பைக் 80s போட்டியே இல்லாம ஃபர்ஸ்ட்ல நின்ன பைக். இந்த ஜாவா பைக்கோட மாடல் அண்ட் சவுண்ட் தான் இந்த பைக்கோட யூனிக்னஸ். ஆக்டர் ஜெய்சங்கர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்களோட பல படங்கள்ல சேசிங் சீன்ஸ்லாம் இந்த பைக்கை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனாலேயே இந்த பைக் மேல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்திருக்குங்க. பெட்ரோல் சேவிங்ஸ்க்காகவும் பொல்யூஷன் கண்ட்ரோல்காகவும் 4-stroke பைக்கை ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஜாவா பைக்ஸ 1996 இந்தியால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இந்த பைக்கோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணப்ப அதுக்காக ஃபீல் பண்ணாத யங்ஸ்டர்ஸ் இந்தியாவிலேயே இல்லைன்னு தாங்க சொல்லணும். நம்ம நாட்டுல இந்த பைக்கை தடை பண்ணாலும் செக்கோஸ்லோவியால இதோட சேல்ஸ கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க. சோ யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த ஜாவா பைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மகேந்திரா நிறுவனம் வேறு சில நிறுவனத்து கூட ஜாயின் பண்ணி 2016 இந்த பைக்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஆர்டரை வாங்கினாங்க. இப்போ இந்த பைக்கோட சேல்ஸ் இந்தியாவில ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் மாடலை விட இந்த பைக்கோட என்ஜினை இப்போ 293cc அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதனால ராயல் என்ஃபீல்ட், பஜாஜ் போன்ற பல நிறுவனங்களுக்கு செம போட்டின்னு தாங்க சொல்லணும். 6 gears இருக்கிற ஜாவா பைக்கோட வெயிட் 179 kg. ஜாவா, ஜாவா 42 அண்ட் ஜாவா பெராக்னு 3 மாடல்களை இப்போ ரீசெண்டா மும்பைல லான்ச் பண்ணிருக்காங்க. பார்த்ததும் பிடிச்சு போகக்கூடிய இந்த 3 மாடல்ஸும் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்குங்க. இந்த ஜாவா பைக்ஸ 27 BHP சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் திறனோட லிக்விட் கூலிங் அமைப்புல டிசைன் பண்ணிருக்காங்க. ஜாவா பெராக்ன்ற பைக் தான் எல்லாரோட கவனத்தையும் இப்ப ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃப்ரண்ட் டாப்ல ஸ்பீடோமீட்டர் கூட ஹேண்ட்பேரோட முனைகள்ல ரியர் வியூ மிரர் பொருத்தப்பட்டு பாக்குறதுக்கே செம மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட என்ஜினை 334cc அண்ட் 30 BHP ஹார்ஸ் பவரோட 31 Nm டார்க் வெளிப்படுத்துற விதமா உருவாக்கியிருக்காங்க. இதோட டெல்லி ஷோரூம் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் டாக்ஸ்ல 1,89,000 வருது. ஜாவா பைக்கோட ரேட் 1,64,000. ஜாவா 42 பைக்கோட ரேட் 1,55,000. இந்த பைக்கோட பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீல்லையும் டிஸ்க் பிரேக்க பொருத்தி இருக்காங்க. ஜாவா அண்ட் ஜாவா 42 பைக்கோட முன்பதிவு இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2019 தான் இந்த பைக்கை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். பட் இந்த ஜாவா பெராக் பைக்கை மட்டும் 2019 ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாவா பைக்ஸோட என்ட்ரினால ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.